சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து குனிந்து நன்றி செலுத்துகிறே. தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறே. தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறே. எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. பக்சோலோச்சோ பாடேதன் பரமசப முக்து கோரி போடேதன். பக்சோலோச்சோ பாடேதன் பரமசப முக்து கோரி போடேதன். யுகமோ பரமு ஒக்கடே நிதாசலரு இதயம்மா தெய்வம் சரணம். சுகமு சௌபாக்யமு சுட்டமு பக்தமு சுகமும் சௌபாக்யமும் சூட்டமு பக்கமு வெத்ரோகிலே நட்டு பிரத்யட்சபாதமு. பக்தோலோச்சோ பாடைதல் பரமசப முக்தி கோரை கூடைதல். பக்தோலோச்சோ பாடைதல்
தாயிந்தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில் தாயிந்தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில் பரமசபை மூடுவே பக்தலோதோ பாடைதல் சந்நிதி சேர்ச்சுதயமூர்த்தி பக்ஷணம் சுதயமூர்த்தி பக்ஷண சவுக்கம் செவே சுத்தே சத்ரே தேசோ லோச்சோ ஆடைதல் பரம சபமூத்து கோரி கூடைதல் பக்ஜோலோச்சோ ஆடைதல் பக்ஜோலோச்சோ பாடைதல் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா கருணை கடலை மகாராஜனே, இந்த நாளில் எங்கள் மச்சையில் இறங்கி வந்துடணும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசும் கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியனையும் இந்த மேடையும் ஜனங்களை விலாகச் செய்யும் பரிமளமாக ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசும் கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஒன்று கொரிந்தியர் 1:8 வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியஞ்சம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கடைசி வரை உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு இந்த உலகில் வந்தார். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அல்லது இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்க, God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போகட்டும், ஆண்டவர் எதுவரை நம்மோடு இருந்தார், எத்தனை நாட்களுக்கு இருந்தார், 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், ஊழியங்களை செய்தார், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறின பொழுது மரித்து பரலோகம் போய்விட்டார். சீடர்கள் கலங்கி நின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், நான் போகிறது நல்லது, நான் 33.5 ஆண்டுகள் மட்டும்தான் உங்களோடு இருந்தேன், ஆனால் நான் என் பிதாவின் வீட்டுக்கு போய் இயேசு என்ற என் பெயரில் இனி ஒருவரை அனுப்புவேன். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர். அவர் என்னை போல 33.5 ஆண்டுகள் இருந்துவிட்டு ஓடிவிட மாட்டார், அல்லது 4 நாள் இருந்துவிட்டு ஓடிவிட மாட்டார். எதுவரை உங்களோடு இருப்பார் தெரியுமா? நீங்கள்
உங்கள் மண்டை மண்ணுக்கடியில் போகும் வரை அவர் உங்களோடு தான் இருப்பார். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருக்கு பரிசுத்த ஆவியன் என்ற பெயர். திருமணத்துக்கு அன்று கையை பிடித்து கொடுத்து போதகர் சொல்வார், வாழ்விலும் சாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரை நான் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன். அவனும் கோயில் மாடு மாதிரி தலையை தலையை ஆட்டிக்கிட்டு நான் உனக்கு புருஷனாக இருப்பேன்பா. எவ்வளோ நாள் இருக்கிறாங்கிறது தான் கேள்வி. அப்புறம் மூஞ்சியை பாரு, முகரையை பாரு. கல்யாணம் முடிஞ்சதும் கையை இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டே போவாங்க. காரில் ஆன் ஆன் காரில் வந்து ஆன் அடித்தாலும் கூட விலகவே மாட்டேன்னு சொன்ன. என்னடா ஏன்டா இப்படி கட்டி பிடிச்சிட்டு போற? நியூ கப்பிள் சென்னை ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ நாளாக இப்படி சுற்றுவாங்க? ஒரு மாதம்தான். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அதுக்கப்புறம் மூஞ்சியை பாரு, முகரையை பாரு தான். ஆலயத்தில் திருமணம் நடக்கிறது, உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்றாலும் நம்முடைய வாழ்வு, நம்முடைய துணையாளர்கள் எவ்வளவு நாள் நம்மோடு கூட எவ்வளவு நேரங்களில் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம். மற்ற 28:20 சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன். எபிரேயர் 13:5 உபாகம் 31:8 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு உங்கள் தேவனானால் இருதய கமலங்களில் அவருக்கு இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பது உண்மையானால், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது உண்மையானால், இன்றைக்கு இரவு இயேசு என்னையும் ஆசீர்வதித்து எல்லோராலும் கைவிடப்பட்டு கேட்பாரற்ற அழுக்கு துணியைப் போல துடைக்கப்பட்ட எனக்கு அவர் போதுமான என்று நம்பி வந்திருப்பது உண்மையானால், தேவனுடைய வலதுகரம் உங்களோடு வரப்போகிறது. கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உங்களோடு வருவார், மகிமையான காரியத்தை செய்வார். பரிசுத்தமான இறைவன் வாக்கு கொடுக்கிறார்கள், நண்பர்கள் உயிர் காக்கிறவன், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான். இப்படி யாராவது இருக்கிறாங்களா? மனைவி விட்டு விட்டு ஓடுகிறாள், அங்கே கொன்னுட்டா, இங்கே கொன்னுட்டா, தலையில் கல்லை போட்டு கொன்னுட்டா. புருஷன் மனைவியை கொள்கிறான், மனைவி புருஷனை கொள்றா. இப்ப காலங்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்மோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் உடைந்து போய்விடுகிறது. ஆனால் வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொன்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்தமான தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். விவரிக்கிறேன், கேளுங்கள். தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனைகளிலே ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தனை உண்டு, ஆதாரம் நீர்தான் ஐயா என் துறையே, ஆதாரம் நீர்தான் ஐயா, நாம் நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா. இந்த பாடலின் பின்னணியும் அதுதான், அந்த சூழலில் தான் அது பாடப்பட்டது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் பல்லக்கிலே அவரை தூக்கி கொண்டு 4 வேலைக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆற்றை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். இப்போ அந்த ஜமீன்தார் கிட்ட, எப்பா புலிகிலி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ஏசமா, உங்கள் உப்பத்தின் வளர்ந்துருக்குறோம், உங்களை கைவிட்டுருவோமா? கட்டாயம் நான் உங்களை காப்பாற்றிடுவோம், எங்கள் உயிரை கொடுத்தா உங்களை காப்பாற்றுவோம் நாங்கள். ஆற்றை இறங்கி விட்டார்கள். 4 பேரும் அந்த பல்லக்கை சுமந்து அங்கே ஜமீன்தார் மேலே உட்கார்ந்திருக்கிறார். நல்ல இறை பக்தன், ஆண்டோர் மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறவர். இந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் நடு ஆற்றில் வந்த பொழுது இந்த கும்பிட போன சாமி குறுக்க வந்துன்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னது மாதிரி அங்கிருந்து எழுத்தாப்புற ஒரு புலி நீந்திக்கிட்டு வருது. ஜமீன்தார் சொன்னார், ஐயோ புலி வருதுப்பானாரு. அடுத்த செகண்ட் பாருங்க, ஜமீன்தார் தண்ணிக்குள்ள கிடக்குறாரு. என்னாச்சு? 4 பேரும் 4 திசையும் ஓடினார்கள். இவருக்கு நீந்த தெரியாது.
ஓடவும் முடியாத பக்கத்தில் புலி வந்துடுச்சு. இன்றைக்கு அம்போ புலிவாயில் அடிபட்டு சாகப்போகிறேன் நினைத்தார். மேலே பார்த்தா நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டு இருக்கின்றன, கீழே நதி ஓடுகிறது. அப்பொழுதுதான் நினைச்சார், நான் இருக்கிறேன் சொன்னானுங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிஞ்சானுங்களே, நமக்கு இனி யார் இருக்கிறார்கள்? அவர் என்ன செய்தார்? கண்ணை சிக்கென்று மூடினார். இந்த வானத்தையும் இந்த நதியையும் நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் நம்மச்சில் இருக்கிறார். அவர் ஏன் அழைக்கக்கூடாது? இயேசுநாதரே என்னை காப்பாற்றும், என்னை இரட்சியும் என்று கண்களை மூடி சிக்கென்று அப்படியே தண்ணிக்குள் நின்று கொண்டார். புலி வந்தது, நுகர்ந்து நுகர்ந்து பார்த்தது, என்ன நினைச்சோ தெரியல, மறுபடி வந்த வெள்ளத்தில் வேகமாக ஓடிடுச்சு. அப்பொழுதுதான் நினைச்சார், இந்த உலகத்து மனிதன் கொடுக்கிற எந்த வார்த்தையும் உண்மையல்ல, முற்றிலுமாய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் தான் நமக்கு துணை என்று சொல்லிதான் இந்த பாடலை பாட. நாலு வரி பாடலாமா? நாம் துணை என்ன நயந்தூரை சொன்னவர், நாம் துணை என்ன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனி என்னை, நட்டாற்றில் விட்டாரையா தனி எனக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. பிதாவன்னை தேதாய் மதிக்கையில், மாதா பிதாவன்னை தேதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தோண்டந்து, சோதனை அடர்ந்து வேதனை தோண்டந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. Thank you.
மற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை மற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை வற்றாக்கி ரூபை நதியே என் பதியே வற்றாக்கி ரூபை நதியே என் பதியே ஆதாரம் நீர்தான் ஐயா என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. நாம் நாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா, தனியனை நட்டாற்றில் விட்டார் ஐயா. உலகத்தில் நான் இருக்கிற நீ இருக்கேன்பா, மனிதனுடைய உதவி விருதா? வேத புத்தகத்திலேயே வரும் மத்தியமான நடு மையமான வேத வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வேத புத்தகத்திலே வருகிற நடு மையமான வேத வசனம் என்ன? சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வு என்பது என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல. எப்பொழுது நாம் மரிக்கிறோம், மூக்கிலே பஞ்சு வைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நிலையற்ற உலகில் நிஜமில்லாத உறவு, இந்த சுவாசமும் நிலையானதல்ல, எப்பொழுது போகிறது என்று தெரியாது. ஆனால் இந்த உலகில் நம்மை எப்படி உண்டாக்கினரோ அப்படியே பரலோகத்தில் நம்மை சந்திக்க போகிற தேவனுடைய நாமத்தை நம்பியிருக்கிற உணம் நீயும் நானும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். வேத புத்தகத்தில் 366 முறை பயப்படாதே என்ற பதம் வந்திருக்கிறது. Fear not, பயப்படாதே என்ற பதம். டாக்டர் போனதும் ஊசி போடுவாங்க, சின்ன சொறி எடுக்கணும் வச்சுக்கோங்களேன், போனோன்னா ஓ சொறியா, ஓ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன், ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு வாங்களேன், வெளியே போக வேண்டாம், நம்ம கேம்பஸில் இருக்குது, நம்ம லேபரேட்டரி இருக்குது, பார்த்துக்கலாம். முடிஞ்சிச்சு. ஃபீஸ் எவ்வளவு? 28,764 ரூபாய். எதையாவது விற்காத வித்ததெல்லாம் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுப்போம். ஒன்றுமில்லை, என்னத்தையும் பயப்படாதீங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்கள் இருப்பீங்க டாக்டர், நாங்கள் இருக்கணுமே. நீங்கள் இருப்பீங்க, நாங்கள் இருக்கணும் ஐயா, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். கைகளை தட்டி, Fear not, I am with you. He is Almighty God, He is the living God, He is a Father of mercy. Our Lord Jesus Christ, the same yesterday and today and forever. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன், மகிமையான ஆண்டவர், பரிசுத்தமான ஆண்டவர். அவர் சொல்ல, என் மகளே, என் மகனே, உலகத்தின் முடிவு பெறுவது நான் தானப்பா உன்னோடு இருக்கிறவர். 366 முறை இந்த வேத புத்தகத்தில் பயப்படாத என்ற வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 365 நாட்கள் ஒரு வருஷம் புது வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கங்க. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமே என்று இருக்கிறது. எனவேதான் வார்த்தையில் உண்மை உள்ளது இறைவன். ஏசாயா 41:10 இவைகள் சொல்வதென்ன? பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். யோவான் 13:1 சொல்கிறது, முடிவு பரியந்தவர்கள் அன்பு வைத்தார் கடைசி வரை. பரிசுத்தமான ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தவர், அவர் தன் உயிரையே கொடுத்து நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை காப்பாற்றின இறைவன். ஒரு அப்பாவும் பிள்ளையும் வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். கப்பல் யாத்திரை ஒன்று செய்தார்கள்.
கப்பல் நடுக்கடலில் போய்கொண்டிருக்கிறது. அந்த மாலுமியுடைய மகன் கப்பல் சேதத்துக்குள்ளானது, சுக்குநுரை உடைந்தது, தப்பிச்செல்ல வழியே இல்லை. ஒரு கையகல ஒரு பலகை துண்டை பிடிச்சு கொண்டு தகப்பனும் மகனும் நீந்தினார்கள். 15 வயது இருக்கும் அந்த பையனுக்கு கையை பிடிச்சு கொண்டு அப்பா நீந்துகிறார். பல மைல்கள் நீந்தியாகிவிட்டது. இனி சொன்னான், அப்பா இனி என்னால் ஒரு அடி கூட நீந்த முடியாது, என்னால் வலி தாங்க முடியல அப்பா, உடல்ல சோர்வாகி விட்டது, தயவு செய்து என்னை கடல்ல விட்டுடுங்க, நீங்க நீந்து தப்பி சென்று விடுங்கள் அப்பா, என்னால் இனி ஒன் நீந்தவே முடியாது. கூச்சல் போட்டான். எந்த தகப்பன் தன் பிள்ளையை மரணத்துக்கு விட்டு விட்டு போவான்? அப்பாவின் இருதயம் நொறுங்கியது. ஐயோ, என் பிள்ளை எப்படி மரணத்துக்கு கொடுப்பேன்? தன் பையனை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு ஒற்றை கையில் நீந்தினார். கொஞ்ச தூரம் தெய்வாதீனமாக ஒரு சின்ன பாறை ஒன்று தென்பட்டது. நேராக அந்த பாறைக்கு போனார். மகனை அங்கே உட்கார வைத்தார். சொன்னார், என் அன்பு மகனே, இந்த பாறையை கட்டியாக பிடித்துக் கொண்டே எப்பாடுபட்டாவது நான் நீந்தி கரை சேர்ந்து உன்னை நான் நிச்சயமாய் காப்பாற்றுவேன், தைரியமாயிரு என்று சொன்னார். இரவும் பகலும் 3 நாட்கள் நீந்தி நீந்தி அந்த தகப்பன் கரை சேர்ந்தார். மீட்பு படையினருக்கு விஷயம் சொல்லப்பட்டது. அவர்கள் ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு வெளியே அவரை தேடினார்கள் கடலில். கடைசியாக அந்த சின்ன பாறையை பிடித்து சொங்கிக் கொண்டிருக்கிற அந்த பையனை கண்டுபிடித்தார்கள். மீட்டு கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் சிகிச்சை எல்லாம் தீர்ந்தது, சாப்பாடெல்லாம் கொடுத்த கொஞ்சம் அவன் தேறின உடனே அந்த மீட்பு படை வீரர்கள் ஒருவர் அந்த தலைமை வீரர் கேட்டார், ஏன் தம்பி 3 நாளும் பயப்படாம இருந்தியா? ராத்திரி வரும்பொழுது நீ பயப்படல, அலை உன்னை மோதும் பொழுது நீ நடுங்கலையா, குளிர் உன்னை வாட்டும் பொழுது நீ நடுங்கவில்லையா, எப்படிடா தைரியமா இருந்த? அவன் சொன்னான், இரவு வரும்பொழுதெல்லாம் என் உள்ளம் அப்படியே நடுங்கும் பயம், ஏதாவது விரைந்த பெரிய சுறாக்கள் வந்து என்னை கவி கொண்டு போய்விடுமோ என்று பயந்தேன். இரவு குளிர் நடுங்கியது, உடம்பெல்லாம் நடுங்கியது, பயத்தினால் நடுங்கினேன், குளிரினால் நடுங்கினேன், நான் பிடித்திருந்த பாறை நடுங்கவே இல்லை, கைகளை தட்டி என் அப்பா சொல்லிட்டு போனாரு, எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன், நான் பிடித்திருந்தது பாறை நடுங்கவே இல்லை, கெட்டியாய் பிடிச்சு கொண்டேன். நம்முடைய வாழ்வும் பிடிச்சான். இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையை பிடித்திருப்பது உண்மையானால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் நடுங்கி துடிக்கக்கூடிய பல காரியங்கள் வரும். நாம் நடுங்குவோம், வாழ்வு நடுங்கும். ஆனால் நாம் நம்பியிருக்கிறோமே, அவர் நடுங்கவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், கைகளை தட்டி அவர் சொன்னார், உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், கவலைப்படாதே. Fear not, I am with you. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஏசாயா 43:1-2-3 வசனங்களை வாசித்து பாருங்களேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன். வாழ்க்கை என்பது கிறிஸ்தோ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை அல்ல, அது முட்களின் பாதை, கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களை போல அங்கொன்றும் இங்கொன்றும் பொல 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 என்று நவீன காலத்து ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், கிறிஸ்தவ வாழ்வை டேக் இட் ஈஸி பாலிசி, நெவர் பிரதர். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஈஸி அல்ல, மிக கடினமானது. என்னுடைய வேதம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமானது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான் அதில் பிரவேசிப்பார்களாம், சொகுசு வாழ்க்கை இல்லை.
உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கை இல்லை. பாவம் செய்து கொண்டு இந்த தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. தவளையை போல தண்ணீரிலும் தரையிலும் வாழ முடியாது. ஒன்னு அனலா இருக்கணும், இல்லாட்டி குளிரா இருக்கணும். இந்த ரெண்டு வாழ்வு வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அப்ப வாழ்வு கடினம் தானே? இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஈஸி இல்லையே? நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவுடனே ஒரு கஷ்டமே இருக்காது, எல்லாம் கிடைக்கிறோம். உடனே வீடு கிடைக்கும், மாடு கிடைக்கும், காரு கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும், அடுத்தவன் காரை பிடுங்கி தருவார், அடுத்தவன் வீட்டை பிடுங்கி தருவார். நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்றான் பாருங்க. மற்ற வீட்டு மேல கை வச்சு இந்த வீடை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். என்ன பேராசை பாருங்க, பத்து கற்பனையில் ஒரு கற்பனை, பிறர் பொருளை இச்சியா இருப்பாயாக. இப்படிதான் சபை நடத்துவதற்கும் ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு செட்டியார் ஒருவர் ஆண்டவர் அறியாதவர் ஒரு மண்டபத்தை அரை வாடகை கொடுத்தார். 1000 ரூபாய்னா 500 ரூபாய் கொடுத்தார், 10000 ரூபாய்னா 5000 ரூபாய் கொடுத்தார். எங்களுக்காக நீங்களாம் பக்தர்களாச்சே, இயேசுநாதர்கிட்ட எங்களுக்காக என் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க சார் அப்படின்னு கொடுத்தார். எவ்வளவு நன்றி நாம் இருக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல் வந்து வைத்திருந்தது. பல நாட்கள் உருண்டோடியது. தினம் வார வாரம் 2 வருஷம் 3 வருஷம் போச்சு. இப்போ அந்த பீனு சொன்னாரு, ஏப்பா நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா? எனக்காக என் குடும்பத்துக்காக என்னமோ ஜெபம் பண்ணுறாங்க சார், நான் கவனிக்கிறேன். நான் அவன் கவனிக்க ஆரம்பித்தான். வார வாரம் என்ன ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இனி வெளியே போய் இடம் வாங்கி கட்டுவதெல்லாம் கஷ்டம், இந்த மண்டபத்தையே நாங்கள் பிதா குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கையை வச்சு அடிக்க வேண்டாம் பையல. வாட்ச்மேன் பார்த்தான், சார் இது முதலுக்கே மோசமா இருக்கும் போலக்கு, நீங்க அறவாடை அப்பமே இந்த பயலுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கொடுத்தங்க. அவன் இந்த மண்டபம் அவங்களுக்கு வேணுமா சார்? அப்படியா, நீங்க வந்து கேளுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை போனார். ஆண்டவரே இந்த மண்டபத்தை நாங்கள் கர்த்தா இயேசு நாமத்தை சுதந்திரத்தை எடுக்கிறோம் அப்பா, எங்களுக்கு சொந்தமாய் தாரும்னார். செட்டியாருக்கு கோபம் வந்துச்சு. இன்னொரு 2 மணிக்கு ஒரு தர, ஒன்லி 2 ஹவர்ஸ். 2 மணிக்கூரில் பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த மண்டபத்துட்டு வெளியே போல ஆளை வச்சு தொலைச்சு போடுவேன். புண்ணியத்து கொடுக்குற மாடை பல்ல பார்த்து பதம் பார்த்தானா? நம்முடைய வாழ்க்கையில் ஈஸி ஈஸி ஒன்றும் ஈஸி இல்லைங்க. என்னுடைய வேதம் சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. யோவான் 16:33 அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தம் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகி நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு ஜெயித்தது உண்மை. அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற உங்களுக்கு பாடுகள் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் முடிவோ ஜெயம் உங்களுக்கு தான். கைகளை தட்டி, அது நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு அவர் வேதம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். இந்த ஜெயம் உங்களுக்கு தான் சொந்தம். உங்க அப்பையும் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த பத்திரம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பழைய ஏற்பாடு முடிச்சிட்டு புதிய ஏற்பாடு முடிச்சிட்டு டாக்குமெண்ட் முடிச்சு உன் கையில் கொடுத்துருக்கேன் மகளே. உனக்கு பிரச்சனை எல்லாம் வரும்போது உன் அப்பை என்ன எழுதி வச்சிருக்கேன் எழுதி அந்த சொத்தை நீ சுதந்திரித்துக்க. கைகளை தட்டி, எத்தனாவது பக்கத்தில் ஜாயாகி எனக்கு, ரஞ்சிதமாகி எனக்கு, அரக்குச்சாமியாகி எனக்கு, எங்கள் அப்பா எந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்கிறாருன்னு பாரு, அங்கே எழுதியிருக்கும். கைகளை தட்டி கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள். தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் 6 மாசத்துக்கு அப்புறமா வந்து நான் விடுதலையாக்குறேன். ஐ மீன் நவ் யூஎஸ் வெரி பிஸி நவ், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் சிஸ்டர், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வருவதற்கு 2 மாதம் வரும், அதுக்கு பிறகு வந்து பாருங்க சொல்லுவாரா? நம்ம ஆட்களை மாதிரி அரசியல்வாதி கூட ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. என்னோட சிஎம் எல்லாம் வந்து பேசுவாங்க. இந்த பசங்கள்லாம் உன்ன கூட்டு போனேன், சிஎம் வந்திருந்தாங்க, இந்த வெள்ளம் இருந்தாங்க, உன்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அங்கிள், சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நாங்கள்.
இவனுங்க வந்து அப்படி நிற்கிறாங்க, அவர் வந்து இப்படி நிற்கிறார். அவர் தான் வாங்க தம்பி வாங்க தம்பின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட ஹம்பிளாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பார்க்கணும், ஊழியம் செய்தால் போதும், நாலு ஆத்மா வந்து விட்டால் போதும். ஒன்று ஒரு மொபைல் வச்சுக்குவாங்க, ஒரு நல்ல வாட்ச், ஒரு கார் வந்தாச்சுமா, பிரைஸ் லார்ட். அது வந்து இவங்க ஒரு பக்கம் கேரளா கன்னியாகுமரி பக்கம்னா வார்த்தையை சவுண்டே மாடுலேஷன் பண்ணிடுவாங்க. இந்த ஆடு சங்கர் இருக்கும்போது கத்தும் பாருங்க. இப்ப திரக்கிலானும் பிஸிங்கிறாரு மலையாளத்தில். யாரா கொஞ்சம் கூட கனிவு இருக்காது பார்த்துக்கங்க. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். நான் முதன்மையா இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் கடையினும் வேலை காரணமா இருக்கணுமா? கைகளை தட்டுங்களேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த பக்க வழியாய் நுழைந்தவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். கிறிஸ்தவ வாழ்வு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை, அது கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், அமெரிக்காவில் மாப்பிள்ளை மாமியாரே இல்லாத மருமக வருவான், அதெல்லாம் நம்பாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த உலகம் உங்களை பகைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்வீர்கள்னா பிரச்சனை வரும், லஞ்சம் வாங்காட்டி பிரச்சனை வரும். அநியாயமா ஒரு ஆபீசரா இருப்பீங்க, இதுல கையெழுத்து போடுவான், போடாட்டி உங்களுக்கு டிரான்ஸ்பர் வரும், தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவான், வேலையே போனாலும் போகும். என்ன செய்வீங்க? உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. எனவே நீதி செய்யறது நிமித்தம் உங்களை பகைக்கும். கைகளை தட்டி, இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் ஆளுகைக்குள் கிடக்கிறது, அவருடைய கிரியை பொல்லாதா இருக்கிறபடினால் உங்களை பகைக்கும். எனவே உபத்திரம் இருக்குதா இல்லையா? இருக்கு, உபத்திரம் இருக்குது. நீதி நிமித்தம், வசனத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம் பாடுகள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்புறமா நான் பிஸியா இருக்கிறேன். ஆண்டோர் மட்டும் பிஸின்னு சொல்லிட்டா நம்ம நிலைமை நினைச்சு பாருங்களேன். அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான் போச்சு, அவ்வளவு. எப்ப கூப்பிட்டாலும் வர்றாரு பாருங்க. எந்த இரவு கூப்பிட்டாலும், மார்னிங் கூப்பிட்டாலும். 35 ஆண்டுகள் ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் உலகமெங்கும் போய் வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததே இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லாத வேலை ஆண்டர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி, 4 மணி நேரத்துக்கு மேல் நான் உறங்குவதில்லை. கால்களில் 3 ஆபரேஷன், இடுப்பில் 1 ஆபரேஷன், 2 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஹார்ட்ல 5 பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்குது. 5 நிமிடம் இரவு உறங்குவதற்கு என் நான் படுகிற பாடு இருக்குது, அத்தனை அவ்வளவு பாடு. ஆனாலும் அந்த மொபைல் என் தலைமாட்டிலே தான் இருக்கும். இரவு 2 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், ஐயா சீரியஸாக ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் உள்ள சேர்த்துருக்கு, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஐயா தூக்கமே வரமாட்டேங்குது, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா நாளை காலையில் பிள்ளை கல்யாணம், 5 பைசா வீட்டில் இல்லை, அந்த வரதட்சணை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ஐ எம் வெரி பிஸி, நான் ரெஸ்ட்ல இருக்கேன் சிஸ்டர், அப்புறம் கூப்பிடுங்க சொல்ல முடியுமா? ஏன் பாடு எனக்கு? எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுது அழுது பெற்றாலும் அவள் தான் பெறணும், நர்ஸு பெற பிரசவமாக முடியுமா? அதே மாதிரி தான் உலகத்தின் சுமைகளை இயேசு சுமந்தது போல அவருடைய வேலை காரணம் ஜனங்களுடைய சுமையை சுமக்க வேண்டும். கைகளை தட்டி, ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு லைன் பாடினார், இரவும் பகலும் அழுது ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. சொக்கனுக்கு சட்டி அளவு, திங்க தூங்க திங்க தூங்க திங்க தூங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டான், உபாசம் பண்ண மாட்டான். வறுத்த கோழியும் பொறிச்ச மீன் வீடு வீடா போய் தின்னுட்டு இவ்வளோ பெரிய வயிறு வச்சுட்டு அப்படி தூங்குறது எந்திரிக்கிறது. உங்களுக்காக ஜெபிப்பதற்குத்தான் பரிசுத்தவான்களை தேவன் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி, கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஆள், கொத்தனார், வழக்கு வம்புனா போலீஸ் வக்கீல், வைத்தியத்துக்கு டாக்டர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஆட்களை படிப்பை கொடுத்து ஞானத்தை கொடுத்து வைத்திருக்கிற தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஒருத்தரை டைரக்ட் அப்பாயின்மென்ட் பண்ணார். யார் தெரியுமா? ஆசாரியர்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரே நியமித்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டைரக்ட் அப்பாயின்மென்ட் ஆண்டவரே நியமிச்சாராம். ஆசீர்வதிப்பதற்கு பரிசுத்தவான்கள். எனவேதான் நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. தேவனுடைய மனிதர்களை தேடி ஓடி வருகிறார்கள். எதற்கு? அவனும் உங்களை போல பாடுள்ள மனிதன் தானே. எதற்கு? அவன் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவர் தீர்க்கதரிசி, அவர் பரிசுத்தவான். என் அன்பு உடன் ஊழியர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ராஜாக்கள் இல்லை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்ல. ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுடைய பிரதிநிதியாக கர்த்தரா நியமிக்கப்பட்டவர்கள். உங்களை நம்பி மக்கள் வருவது ஒரே ஒரு காரணம், உங்கள் கரத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய சக்தியை அவர் வைத்திருக்கார். ஒரே நம்பிக்கையினால் கைகளை தட்டி, இந்த கையில் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்க, இத்தனை பலகீனம் இருக்குது, கால் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, கீழே இறங்க வேண்டும், ஒருத்தர் பிடிக்கணும், கோட்டு சூட்டை போட்டு பொதிந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்னை. இத்தனை பலவீனமான கை உங்களை தொடும் பொழுது சுகமளிக்கு வல்லமை இறங்குகிறது. உங்கள் வாழ்வில் நடந்தவர்களை ஆண்டவர் சொல்ல, நடக்க போகிறவர்களை சொல்லுகிறார். எனக்கு இந்த காட்டில் அடைப்பு இருக்கிறது எனக்கு சொன்னாரா? யோசேப்பு புறப்பட்டு போறாங்க எப்சில, ஆண்டவர் உயர்த்தினா எல்லாம் சொன்னாரு. ஒரு பெண் உன்னை கையை பிடிச்சு இழுப்பான்னு சொன்னாரா? சொல்லல. மோசே கொண்டு போய் அவர்களை கொண்டு அவளை நடத்தி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினாரு, வழியில உன்னை கொல்ல போறேன்னு சொன்னாரா? சொல்லல. தாவீது என் இருதயத்தை கேட்டவன் சொன்னார், நீ விழுந்து போவடான்னு சொன்னாரா? சொல்லல. நம்ம வாழ்க்கையில தேவன் அழைத்த பொழுது, தேவன் நம்முடைய அவருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது வரும் காரியங்களே ஒருவேளை தீர்க்கதரிசிக்கு நடப்பதே அவனுக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு நடப்பது அவனுக்கு தெரியும், அவனுக்கு நடப்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனோ தம்முடைய பரிசுத்தவான்களை பலவீனத்தின் மத்தியிலும் பலமாய் பயன்படுத்துகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்கள் யூடியூப்ல போய் டான்சிங் டேனியல் போடுங்க, கூகுளில் போய் டான்சிங் டேனியல் போட்டு பாருங்க. நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, எல்லா பசங்களும் பாடல்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல ஓடி வருவாங்க, கண்ணு பார்த்து ஓடி வரு பார்ப்பாங்க, காது கேட்குது, எல்லாம் கேட்குது. எனக்கும் ஒரு ஆசை, என்னையும் தொட்டு இந்த அடைப்பை நீக்கி, இந்த மாத்திரைக்கு தெரிஞ்ச பத்தியம் போட்டு என்னை காயை அவிச்சு வச்சு கொடுக்குறானே, இதை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமா? ஆசை இருக்குமா இருக்காதா? இத்தனை அற்புதம் செய்கிற என்னையும் தொடுவாரா? அன்று சொல்லுவார், இருக்கட்டும் இருக்கட்டும், உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலன் பூர்ணமாய் விளங்கும். கைகளை சட்டி, என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்பா, இந்த கிருபை நான் நில். அப்பொழுதுதான் பரிபூர்ண பலம் உன் மூலமா வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹாலேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். சங்கீதம் 65:11 சொல்கிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். 2019 வருஷம் கலங்கி போகிற உங்கள் வாழ்வை ஆண்டவர் செழிப்பாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை உங்களோடு இருக்கிறவர். சங்கீதம் 51 சொல்கிறது, ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷத்தில், நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். 6:33 நினைக்கிறேன், வாசிக்கிறீங்களா? கரெக்டா? இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் மதுரையில இருந்து வந்திருக்கிறேன். ஐயா என்ன சொன்னார், மதுரையில் தூங்கா நகரம் என்னெல்லாம் சொன்னீங்க? மதுரை மல்லி, இன்னொன்று சொன்னீங்க, மதுரை அல்வா, பிரேம விலாஸ் அல்வா, அடுத்து ஒன்று மதுரை இட்லி, மதுரை இட்லி, மதுரை மல்லின்னு சொன்னாங்க. சரி, இங்கே யாரும் பூ வச்சுட்டு வந்த மாதிரி தெரியல. பூ வைக்கும்போது ஒரு முழம் பூ அப்படி தானே கேட்பீங்க? ஒரு முழமா? ஒரு முழம் தானே, ஒரு முழம் பூ. அந்த காலத்தில் வாழைநாரில் தான் கட்டுவாங்க, இப்போ நூலில் கட்டுறாங்க.
ஒரு பழமொழி உண்டு மதுரையில், பூவால் சேர்ந்து நாரும் மனம் பெற்றதுன்னு. இப்போ சகோதரிட்ட ஒன்று கேட்குறேன், பூ வாங்கும்போது ஒரு முழம் பூவும் ஒரு முழம் நாரும் தாங்கன்னா கேட்பீங்க, என்ன கேட்பீங்க? ஒரு முழம் பூ தாங்கன்னு கேட்பீங்க, என்ன வரும் சேர்ந்து? நாரும் வந்து தலையில் உட்காந்துக்கிறதுங்க. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய கிருபையும் உடைய நீதியையும் உடைய இரக்கத்தையும் தேடு. இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் காரு பங்களா லொற்று லொசுக்கு எல்லாம் கூட வந்து உட்காந்துக்கணும் கைகளை தட்டி. நீ உனக்கு உன் பிள்ளைகளுக்கு காரு பங்களா சட்டை டவுசர் பேண்ட்டு சேலை இதே கட்டுக்கிட்டு இருக்கு, அதுதான் உன் வீடு விளங்காமையே கிடக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடிப்பார், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுமா? நாளைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம், சண்டே தமிழ், ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறுனா என்ன? தமிழ் டீச்சர் யாரா இருக்கீங்களா? ஞாயிறு என்றால் என்ன? சூரியன். ஞாயிறு என்றால் சூரியன். இப்போ நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை. நாளைக்கு உங்களுக்கு என்ன காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஏதோ இல்லாட்டி நாட்டுக்கோழி வெட்டி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்ணும்னா ஒன்றும் இல்லை, வகையில் துட்டு இல்லை ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க அம்மா நாளைக்கு கறி குழம்பு வச்சு தருவீங்களா கேட்குறாங்க. தாய் மனசு துடிக்குமா துடிக்காதா? துடிக்கும். அப்போ தாய் ஜெபம் பண்ணுறா, இப்போ அது கவலைப்படாத மகளே அப்படின்றார் ஆண்டவர். அவர் நம்ம கடுப்பூர்மா வராதா? என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ என்னை தேடு, கிருபையை தேடு, என் பிரசன்னத்தை தேடு, நாளைய தினம் உனக்காக ஜெபம், நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அது ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுமா, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையாக நான் உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீர் உண்டாக்கின பூமியிலே தமிழ்நாடு என்ற ஒரு இடம் உண்டு, அதில் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டராக இருக்கிற சியோன் மலை என்று ஒரு சின்ன இடம், அதில் ஒரு குக்கிராமம், அங்கே இருக்கிற என் மகள் நகோமி, என் மகள் சமாதானம், என் மகள் லட்சுமி இந்தந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறா சுவாமி, நாளைக்கு நான் தான் அவளுக்கு கொடுத்தாகணும், எனக்கு தாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுமா, கைகளை தட்டி. அந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு அர்த்தம் அதுதான், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், நீ கவலைப்படாதே, நீயோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடி இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். எனவேதான் சங்கீதம் 51 சொல்கிறது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி வாசிக்கலாமா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய வசனித்து சொல்கிறதாவது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கர்த்தர் கூப்பிடுகிறாராம், ஏ பூமியே நெல், சுற்றுவது அப்புறம் சுற்றலாம் நீ. உனக்குள் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது, அதில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, அதில் சியோன் மலை என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது, அங்கே இருக்கிற என் மகளுக்கு என்ன தேவை கொடு என்று சொல்லுவாராம், கைகளை தட்டி. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சொல்கிறார், ஏ பூமியே நில், பூமியை கூப்பிடுறார், ஏ பூமி நில், என் பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு அப்புறம் சுத்து, அப்புறம் உன் பாதையிலே சுத்தி வா என்பாராம், கட்டளை இடுவார், உங்களுக்கு கவலைகள் எல்லாம் போக்கும், ஆண்டருடைய மகிமை இறங்கும். இன்றைக்கு ஆண்டர் வீட்டுக்கு போய் வாசலை திறப்பீர்கள், பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள், ஒரு வெளிச்சம் நிறைந்த வீட்டை இயேசு உங்களுக்கு திறந்து வைத்திருப்பார். எத்தனை சந்தோஷமான காரியம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை, சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்த உண்மை, ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய மகாராணியாக இருக்க எலிசபெத், குயின் எலிசபெத், அவருடைய கணவர் பெயர் என்ன சொல்லுங்க? குயின் எலிசபெத்துடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன? நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு போகிறீங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, கேட்பாங்க யார், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், முழிக்கிறது பாரு. ரஜினிகாந்த் தெரியுமா? தலை தெரியுமா? மூஞ்ச பாரு. உனக்கு தெரியுமா? தெரியுமா? சார்ஜா யாரா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியாதா? குழு கொடுக்கவா, குழு கொடுக்கவா வேண்டாமா? ஆ சொல்லிட்டீங்கன்னா இதை கழட்டி நான் தர்றேன்,
நான் சொல்லேனா நீங்களாங்கள்ட்டி என்ன தரணும், ஒரு டீல் பண்ணிக்குவோமா? சரியா? அப்போ கழட்டி மாதிரி ரெடியாக வைங்க. எடின்பரோ கோமகன், அவருடைய கணவர் பேர் என்ன? அவருக்கு 97 வயசு, 97 or 99 வயசு ஆச்சு. அந்த அம்மாவுக்கு 93 or 94 வயசு ஆச்சு. இன்னும் உயிரோடு இருக்காங்க. பிரிட்டிஷ் ராணி. ரெண்டு பேரும் லவ்விங் கப்பிள்ஸ். நம்ம சொல்கிறோம், நம்ம இந்தியாவில் தான் கலாச்சாரம் அப்படியே ஒரே ஒருத்திக்கு ஒருவன் ஒருத்திக்கு சொல்லிக்கிட்டே போய் சொல்லிக்கிட்டே போவான். ஒன்றுக்கு ரெண்டு, ஒவ்வொருத்தருக்கு மூணு வச்சுருப்பான். அவங்க எல்லாம் தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறோம் அப்படி சொல்லிகிட்டே வாழ்கிறவன். இவன் தப்பு பண்ணாலும் அப்படியே நல்ல மாதிரியே நடிப்பான், பார்த்துக்கோங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வராமல் இருக்குமா? அது உங்கள்கிட்ட சமாளிக்க முடியுமா? அப்பா வைப்ரேட்டர் மவுத்து தொட்டங்கன்னா நிறுத்த மாட்டீங்கல்ல. கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, சாருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. போய் தான் பெட்ரூமில் படுத்துக்கிட்டாரு. வாங்க சாப்பிட, வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்டாங்க. முடியாது போ. அவர் சாப்பிடாமல் இந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க. நம்மளை மாதிரி இல்லை, நீ தின்னா தின்னு திங்காட்டி போ அப்படின்னு அவரும் சேர்த்து சாப்பிட்றதில்ல. சரிப்பா பாரு, வீட்டில் அப்படி தான் இருக்கா? சும்மா அந்த அம்மா எங்கே அதிசயகுமார் பிரதர் எங்கே, நீ தின்னா தின்னு நான் திங்கிறேன் அப்படியே அந்த அம்மா போகலை. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அவர் ரொம்ப கிராக்கி பண்ணார். உடனே போனாங்க, தன்னுடைய ராணியுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டாங்க, அந்த கிரீடத்தை எடுத்து வச்சாங்க, அந்த செங்கோலை பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மகாராணி அழைக்கிறேன், சாப்பிட வாரம். அடுத்த செங்கல் கொடுக்கணும்னு வந்து உட்கார்ந்துட்டார்கள். ஆண்டவரும் அப்படிச்சான். சில வேளைகளில் நம்மோடு நம்ம இருப்பார். அவர் நம்மை வழிக்கு கொண்டு வர வேண்டுமானால், நமக்கு செய்ய வேண்டுமானால் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவார். கைகளை தட்டி அதான் அந்த வசனம் சொல்லுது. சர்வ வல்லமுள்ள தேவன் வசனித்து சொல்லுகிறதாவது, தன் டெஸ்டினேஷனை சொல்லிட்டு தான் பூமியை கூப்பிடுறாராம். வல்லமையுள்ள தேவன் பூமியை கூப்பிடுகிறார் கைகளை தட்டி. தன் ஸ்டேட்டஸ் டெஸ்டினேஷனை சொல்லாம அவர் சில காரியத்தை செய்ய, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பழகி பெருகுவாயாக என்பார். நான் சர்வ வல்லமை உள்ளவர். மகனே மகளே, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு இரவு, டுநைட், எக்ஸ்பெக்டிங் ஒரு மிரக்கல் ரைட் நவ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அவருடைய வல்லமை உள்ள கரம் இறங்கும், உன் சாபத்தை மாற்றும், உன் தேவைகளை சந்திக்கும், உன் கண்ணீரை துடைக்கும், உன் வியாதியை சுகமாக்கும், உன் கடன் பாரத்திலிருந்து சம்பூர்ண ஆசீர்வாதத்தை விடுதலையாக்க கொடுக்கும், உன் சத்துருக்களுக்கு வெக்கச்சையும் உன் தலையிலோ ஒரு கிரீடத்தையும் கத்திர வைப்பார். கைகளை சட்டி ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் முடிவு பரிந்து உன்னோடு இருக்கிறவர். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. உங்கள் இருதயங்களை அறி, அவ்வளோ பெரிய தெய்வம் இந்த முக்கால் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறாராம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. நேற்று ஒரு தம்பி ஆண்டவர் அழைத்தார். 1.5 ஆண்டுகளாய் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல வந்து நிற்கிறாய். ஆண்டவனை தேற்றப் போகிறார் என்று ஓட்டமாய் ஓடி வந்தார். ஜெபித்தேன். போகும்போது சொன்னார், அண்ணே அங்கிள் நான் நாளைக்கு சாட்சி வந்திருக்கறா, சாட்சி சொல்கிறீங்களா? ஓடி வாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய பேர் விமல் வின்சென்ட். சாதாரண ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பம் தான் எல்லாமே எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு தெரியும். நான் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா ஆசைப்பட்டபடி நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பி ஃபார்மசி படித்தேன். படித்து முடித்த பிறகு கூட எனக்கு நிரந்தரமாக ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு ஆண்டுடைய பாதத்தில் நான் நின்று இருக்கிறேன். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு பதில் இதுவரையிலும் எனக்கு கிடைத்ததே இல்லை. 1 ஆண்டுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுத்து போனேன். இருந்த போதிலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நேற்று தினத்தில் நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் அங்கிள் மூலமா எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து நான் செத்து கொடுப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைத்த நாட்கள் உண்டு கண்ணீரோடு.
ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு நிரந்தரமான வேலையை பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டில் ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். உயிர் உள்ளவரையும் ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுகிறேன். என்னுடைய எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசிருக்கீங்களா? இல்ல பேசுறது. உங்க விஷயத்தை யார் எனக்கு சொல்லியிருப்பா? கடவுள் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்ப விடுதலையும் வந்தாச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கிறாரு. நேற்று அழுது கொண்டே ஓடி வந்தார். இயேசு தொட்டால் அப்படித்தான் கைகளை தட்டி காட் பிளஸ். எத்தனை சந்தோஷம். அப்படிப்பட்ட இடி இணையற்ற ராஜா இந்த நாளில் செய்தி ஆசீர்வத்தை தரும்படி அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய திரியேக தேவனுக்கு துதி சோத்திர சரணங்களை ஏறெடுத்து பாடி சுதி மனமே பரனை கொண்டாடி சுதி தினமே படிச்சொதி மனமே பரனை கொண்டாடிச்சொதி தினமே பரனை கொண்டாடிச்சொதி தினமே கைகளை சட்டி தரிசிகளை கொண்டு முன்னோர் செப்பின தேவபரன் இந்த காலஜில் தீர்க்க தரிசிகளை கொண்டு முன்னோர் செப்பின தேவபரன் இந்த காலஜில் மார்க்கமதாகும் மரனை கொண்டு மார்க்கமதாகும் மரனை கொண்டு மார்க்கமதாகும் மரனை கொண்டு விளக்கின் அகன்பை விழைந்தது யானிச்சு விளக்கின் அகன்பை விழைந்தது யானிச்சு பாடி துதி மனமே பரனை கொண்டு தாடி சுதி தினமே பரனை கொள் தாடி சுதி தினமே. சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கு சபையில சேர்த்து தன் பிள்ளைகளாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே கைகளை தட்டி. ஆண்டவர் நல்லவர், மகிமையின் ராஜா. என்று இரவு முடிவு பரிந்த நான் உன்னுடனே இருப்பேன், உன்னை ஸ்திரப்படுத்து என்று சொன்னவர் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன காரியத்தை ஸ்திரப்படுத்துவாராம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 27:14. 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நான் வேத புத்தகத்தை வாசித்த நாளில் இந்த குறிப்பிட்ட சங்கீத பகுதியை வாசித்த பொழுது எனக்கு எக்கச்சக்கமான கோபம், ஆண்டவர் மீது இந்த வேத புத்தகத்தின் மீதும் கோபம். என்னப்பா கர்த்தருக்கு காத்திரு உடனே விடுதலையாக்குவான்னு எழுதியிருந்தா நல்லா இருக்கும்.
கர்த்தருக்கு காத்திரு, உன்னை உயர்த்துவான் எழுதிருந்தா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு காத்திரு, உன்னை ஆசீர்வதிப்பான் எழுதி நல்லா இருக்கும். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன் அழுகிறதுக்கு பலப்படுத்துவார? தண்ணி கண்ணீரை வாங்கி வைக்கிறதுக்கு அந்த இருதயம் முழுவதும் அந்த பேக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவார. என்ன ஆண்டவர் இப்படி திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்துக்கட. நிறைய பேர் இடத்துல சொல்லும் வார்த்தை, எத்தனை நாளைக்கு ஐயா அந்த துன்பம், எத்தனை தினங்களுக்கு இந்த வேதனை, எத்தனை வருஷங்களுக்கு அங்கிள் என்னுடைய இந்த கண்ணீர். ஆண்டவருக்கு கண்ணிலையா மூக்கலையா என்னை திட்டுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க இயேசுநாதத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எங்க இயேசுநாதராமா, என்னையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. பணக்காரன் பக்கமே திரும்பிக்கிட்டார் போலுக்கு அவரு. துன்பம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது, நிலை திடுமாறி தட்டு திடுமாறி வரும் நாவின் பிரல் வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். ஆண்டவர் உங்களை கைவிட்டாரா? இயேசு உங்களை கைவிட்டாரா? கைவிட்டிருந்தால் என்றைக்கும் உங்கள் குளிமட்டில் புல் முளைச்சிருக்கும். இந்த 2019 பிப்ரவரி மாதம் 23 சனிக்கிழமை மாலை இந்த சியோன் மலையின் அடியில் வந்து உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள். என்றைக்கும் ஆண்டு போய் இருப்பீர்கள். மூக்கில் பஞ்சு வச்சிருப்பாங்க. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் உங்கள் இதயத்தை எதற்கு ஸ்திரப்படுத்துவாராம்? விசுவாசத்தை பலப்படுத்தும்படி. கொஞ்ச காலம் மௌனமாகவே இருப்பார் பாருங்க. நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்வில் சற்று அடிகள் பிறழும் பொழுது, ஆண்டவர் மற்றவர்கள் சக்திகளைப் போல நம்ம தூக்கி எறிகிறவர் அல்ல. தாய் தன் குழந்தையை கொஞ்சுகிறாள், அவருடைய மடியிலே சேலையிலே புடவையிலே அது கழிவுகளை, அது குழந்தை ஏதோ அசிங்கம் பண்ணிடுச்சு, உடனே குழந்தையை தூக்கி கொன்றுவாளா? தன் புடவையும் கழுவிக்கொண்டு குழந்தையும் குளிப்பாட்டி அழகுபடுத்தி பவுடர் போட்டு பொட்டு வச்சு தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போ என்று சொன்னாள் உன்னை. இப்போ ஊத்தவாயோடு தான் அனுப்புது, அது வேறு விஷயம். அந்த காலத்தில் அப்படி தான் அம்மாமார் அனுப்புவாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி குழந்தை நடக்கிறத பார்த்து எட்டி எட்டி பார்த்து என் பிள்ளை என்ன அழகாக இருக்குது. ஆண்டவரும் அப்படிச்சான். தவறு செய்யும் பொழுது, என் வீட்டில் 5 பெண் குழந்தைகள், நான் ஒருத்தன் தான் பையன். நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப அன்பாக வச்சுருப்பாங்கன்னு. என்னைய மாதிரி அடி வாங்கினே உங்கள் உலகத்தில் யாருமே இல்லைங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைனால உலக்கே கொண்டு அடித்து வளர்க்கணும்பாங்க. ஏன் அடி வாங்க எங்கள் அம்மாவுக்கு இருக்கா? என்னைய மாதிரி ஒரு குறும்பு பிடிச்சேன் உலகத்தில் யாருக்கும் பிறக்கக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த தரதில் பயில பத்ததுக்கு ஒரு ஆட்டுக்கல்லை பத்திருக்கலாம். இப்போ ஒன்றா சொல்லியிருப்பாங்க, மிக்சியை பத்திருக்கலான்னு. ஒரு ஆட்டுக்கல்லை பத்திருக்கலாம், அவ்வளவு குறும்பு. நான் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். எங்கள் அம்மா சாப்பிட கூடுவாங்க, தம்பி சாப்பிடவா, வாங்கம்மா வேண்டாம் அப்படிப்பேன். சூடு ஆடிடுண்டா, சீக்கிரமா போங்கம்மா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இரு கூப்பிட்டு பார்ப்பார்கள். நான் போக மாட்டேன், உனக்கு பாடம் படிப்பிக்கிறேன்னு போயிடுவாங்க. இப்போ என்னோட விளையாண்டு கொடுக்க நண்பர்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அவன் வீட்டுக்கு பிச்சு பிடிங்கி போயிடுவான், நான் தனியாக அனுப்பேன். எப்பவுமே நம்மோடு யாராவது துணை இருக்கும் பொழுது இறைவனை தேடவே மாட்டோம். நாதி எத்த போனோம், நடுவில் செத்த போனோம், என்னைக்கு தனியாக கிடக்கிறையோ அன்னைக்குத்தான் ஆண்டவரே. பணம் இருக்கும்பொழுது, காசு இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது, மாமையார் நாத்தனார் நங்கை மாமன் மதினி எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவர் நினைப்பெல்லாம் வராது. இப்போ எல்லாரும் போன உடனே அம்மா கூப்பிட்டாங்களே அப்படின்ட்டு நான் உள்ளே ஓடுவேன். ஒவ்வொரு ரூமாக ஒரு பெரிய பங்களா உள்ளே ஓடுவேன். ஒவ்வொரு ரூமாக கூப்பிடு, அம்மா அம்மா அம்மா, அம்மாவை சத்தம் காணாது. நான் சின்ன பையன் இல்லையா, கொஞ்ச நேரம் கூப்பிட்டுட்டு ஐயோ அம்மாவை காணுமே அப்படின்னு அழ ஆரம்பிப்பேன். அழ ஆரம்பிக்கும் வரை எங்கள் அம்மாவை காணாது. அழுத உடனே கதவுக்கு பின்னாடி பே அப்படிம்பாங்க. எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், வந்தியா, அதான் கொஞ்ச நேரம் அழ விட்டுட்டேன், பா, தூக்கி வச்சு சாப்பாடை பிசைந்து ஊட்டி விடுவார்கள். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவரை தேட வேண்டும், கைகளை தட்டி
அவர் நம் பக்கத்தில் இருக்கும்போது செவி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மறைந்து நின்று கொள்வார், நம்மை விட்டு விலக மாட்டார். என்ன செய்வாராம்? மௌனமாக இருப்பார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாமே சுமக்க முடியாது என்று ஓலமிடுகிறோமோ உடனே கையை நீட்டி விடுவார். என் அன்பு மகனே வா, ஆமென் சொல்லுங்களேன். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் நாம் அடிக்கும் கண்ணீருக்கு கணக்கு உண்டா? உண்டு. அது கிரெடிட் ஆகுது பார்த்துக்கங்க. பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறது மாதிரி உன் கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, தேவரே அலைச்சலை அறிந்திருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. வீட்டில் சண்டைனா பக்கத்து வீட்டில் போய் அழாதீங்க, ஊரே நாத்த முடிச்சிடும். நம்ம அக்கா தானே, தங்கச்சி தானே, அம்மா தானே, அம்மாட்டையும் சொல்லாதீங்க, போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவாங்க. உங்கள் வீட்டு பிரச்சனை வரும்பொழுது அழ வேண்டும் என்று தோன்றினால் அறை அடையுங்கள். ஒரே ஒரு உங்களுக்காய் பரிந்து பேசியிருக்கிறார் ஆண்டவரே, என் பிரச்சனை இது, கொட்டி தீர்த்து விடுங்கள். வேதம் சொல்லி உன் கண்ணீருக்கெல்லாம் கணக்கு வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. பெர்சிய தேசத்தில் ஒரு பழங்குடியின மக்கள் உண்டு. அவர்களுக்கு ஒரு விசித்திரமான வழக்கம் இருக்கிறது. யாராவது ஒரு மரிச்சு போனால் அந்த பிணத்தை போட்டுக்கொண்டு எல்லாரும் சுற்றி இருந்து அழுவார்கள். அந்த சமூகத்தின் தலைவர் அல்லது இந்த கிராமத்தின் தலைவர் வருவார், கொஞ்சம் பஞ்சை எடுத்து கொண்டு வந்து ரெண்டாயிரம் பிச்சு கையில் வைத்து கொண்டுவார். அழுகிறவுடைய கண்களில் அந்த பஞ்சை ஒற்றி ஒற்றி அந்த கண்ணீரெல்லாம் ஒரு பாட்டிலில் பிழிந்து எடுப்பார். ஒன்று, அந்த பிணத்தை அடக்கம் பண்ணும் பொழுது நாங்கள் அனைவரும் உனக்காக வடித்த, ஒரு மனதோடு வடித்த கண்ணீர் அஞ்சல் என்று அந்த பாட்டிலையும் போட்டு புதைத்து விடுவார்கள். அல்லது அந்த சமுதாய கூடத்தில் அந்த கண்ணீர் பாட்டில் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். யாருக்காவது வியாதி வருமானால், பிரச்சனையானால் அந்த கண்ணீர் எடுத்து அந்த வியாதி உள்ள இடத்தில் பூசுவார்கள், வியாதி சுகமாகும் என்று ஒரு நம்பிக்கை. செத்து போன பிணத்திடத்தில் வடித்த கண்ணீருக்கு வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜன நம்பிக்கொண்டிருக்கிறது பாருங்களேன். அப்படியானால் மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய சமூகத்தில் நீ வடிக்கிற கண்ணீருக்கு சக்தி இருக்குதா இல்லையா? கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. எனவேதான் சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் அடிக்கடி எல்லா செய்திகளும் இந்த வசனத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஊமையை சொல்வது உண்டு. ஒரு விஐபி, ஒரு மினிஸ்டர் அல்லது எங்களை போன்ற ஊழியர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, பொது இடங்களில் இருக்கும் பொழுது, என் உடன் ஊழியர்கள் அல்லது வேலைக்காரர்கள் அல்லது டிரைவர் ஒரு அவசரமான செய்தி எனக்கு சொல்ல வேண்டும் அல்லது ஒரு மந்திரிக்கு சொல்ல வேண்டும், எப்படி சொல்வார்? சார் சார் அப்படின்னு முதலில் அடித்து சொல்வார. எப்படி சொல்வார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவார்? அம்மா யாராவது சொல்லுங்க. முதலில் அடிச்சு சொல்லுவாரா? சார் இப்படி விஷயம் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? ஆ, சிக்னல் காட்டுறா? ஓ, அடுத்து வேற யாராவது சொல்லுங்களேன். ஆ, அப்புறம் சொல்லு. அவர் ஆஃபீஸர்ப்பா, மந்திரி. அவர்கிட்ட போய் எப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று பேச முடியுமா? இன்னும் கொஞ்சம் யோசித்து சொல்லி பார்க்கலாம். அதை எப்படி அங்கே வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. வேகமாக வந்து பக்கத்தில் வந்து அவர் குனிஞ்சு ஒரு கையை வாயை தாம் வாயில் மூடிக்கிட்டு மந்திரி பக்கமாக சாஞ்சு காதில் சொல்லுவார். அவர் எப்படி இருந்து கேட்பார்? ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிட்டு, அவ்வளோதானே. 5 வருஷம் ஆட்சியில் கூட்டணி கட்சி 2 போச்சுனாலே நாற்கால் ஒடிந்து போகிற மந்திரிக்கு கூட தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஏற்கனவே ஸ்டண்ட் வச்சுருக்கானுங்க. இங்கே இறங்கணும்னா கூட ஒருத்தர் பிடிக்கணும், இல்லாட்டி மூக்கில் பஞ்சு வச்சுக்க வச்சுருவான். எனக்கு என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஒரு வீடு ஒரு கார் இருந்தால் போதும், இந்த ஊரில் நான் தான் பணக்காரன், உங்கள் கௌரவத்தை உங்களால் விட்டு கொடுக்க முடியல. 10 பொருள் உங்களுக்கு தாரி செயின் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரி மாதிரியே நினச்சிக்கிறீங்க, உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, உங்கள் வேலைக்காரமாக சாஞ்சி தான் பேசணும். ஆனால் 100 ரூபாய் சேலையை கட்டி கொண்டு
குடிசை வீட்டிலோ ஓலை வைந்த வீட்டிலோ ஓடு வைந்த வீட்டிலோ உட்கார்ந்து கொண்டு நீ கூப்பிடும் போது அண்ட சிராச்சரங்களையும் பரிபாலனம் செய்கிற நித்தியானந்த ஏக சக்கராதிபதியை தெய்வன் சொல்றாரு. நான் கர்த்தருக்காய் பெருமையுடன் காத்திருந்தேன். இந்த பக்தர் சொல்லலாம், அவர் என் பக்கமாய் சாய்ந்து கைகளை தட்டி. தெய்வம் உன் பக்கம் சாயறாராம். God is God, man is man. கைகளை தட்டி, தெய்வம் தெய்வம் தான். I am and I am. நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன். நான் மாறாத இறைவன். என் அலைச்சலை அவர் அறிந்திருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் நீ குடிசை வீட்டுக்குள்ள கூப்பிட்டா கூட உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். பொறுமையுடன் காத்திருந்தேன். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நாளுக்கும் நிறைவேறும் நாளுக்கும் உள்ள இடைப்பட்ட காலகட்டம் இருக்குது, அதான் சோதனை காலம். வாக்குத்தத்தம் பண்ணின காலத்திற்கும் அது நிறைவேறும் காலத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் பொறுமை வேணும், அதான் நம்மகிட்ட இல்லை. ஆக அந்த சாராள்கிட்ட அது இல்லாதனால தான் ஆகாரம் கொடுத்து இன்னைக்கு வர ஊசி குத்துது. 75 வயசில் சொன்னார், 100 வயசில் தான் குழந்தை கொடுத்தார். அது வேற விஷயம். அதுக்கு முன்னே இந்த அம்மாவுக்கு எல்லாம் மாமிசத்தில்னா. நமக்கு பெண்களுக்கான வழிபாடு நின்றுச்சு, கிழவி ஆகிட்டேன், புருஷன் கிழவனாக போகிறாரு, கிழவன் ஆகிட்டார். நீ குழந்தை பிறக்குமா, என் வேலைக்காரியோடு சேர்ந்து எனக்கு குழந்தை குழந்தையை பெற்று கொடுனாரு. அன்னைக்கு வந்தான், இன்னைக்கு வேற பிரச்சனை தான். ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருப்பது. வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். எதற்கு? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த பழ அந்த நிலத்தில், 9 அடி தோண்டா கட்டி கட்டியா தங்க இருக்கு எடுத்துக்கலாம். ராஜா ஒரு அனௌன்ஸ் பண்ணார். ஒருத்தரும் நம்பலை. எவனா அந்த ரோட்டு மேலே தங்கத்தை வச்சிருப்பானா? போய் சொல்றான் ஐயா, நூட்டுட்டான். சரி, ஒருத்தர் நம்பினா போனாங்க. கடப்பாற சட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய், மம்பட்டியெல்லாம் மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தோண்டினான். 1 அடி தோண்டி பார்த்தான், 2 அடி தோண்டி பார்த்தான், 3 அடி தோண்டி பார்த்தா தங்கத்துக்கான துகளாவது கிடைக்குதா? கொஞ்சம் மண்ணு கூட தங்க கலரில் இருக்கிறத பார்த்தான், இல்லை. 5 அடி தோண்டினான், இல்லை. 6 அடி தோண்டினான், இல்லை. 7 அடி தோண்டின பிறகு எனக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த ராஜா நம்மளை ஏமாத்திட்டான். அப்பவுமே எல்லா பயிலும் வராத மாதிரி நம்மளும் இருந்திருக்கணும். சே, முட்டாள்தனம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தோண்டினா நம்ம ஃபுல் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறை மண்வெட்டி எல்லாம் அதே இடத்துல போட்டு திரும்பி போயிட்டான். அந்த வழி ஒரு பெரியவர் வந்தார். என்னப்பா நடு ரோட்டில் பள்ளம் தோன்றிருக்கு, ஆடு மேய்த்து ஒரு சிறுவன் ஒரு கிறுக்கன் வந்தாங்கய்யா, 9 அடி தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு நினச்சான். தோன்று நான் சொல்லிக்கிட்டு தோண்டினா ஏன் பிற தோண்டிட்டு எடுத்தானா? இல்லை சார். எவ்வளோ தோண்டினா? 7 அடி தோண்டினா. அதுக்கு பிறகு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு போயிட்டான். ஏன்டா 7 அடி தோன்றினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்ட பொறுமை பத்தலையா? ஏன் நான் தோண்டி பார்க்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்ய பெரியவர், 8வது அடி தோண்டினார், 9வது அடி தோண்டினார், டங்குன்னு ஒரு சவுண்டு கடிச்சு பார்த்தா கட்டி கட்டியாய் தங்கம். 7 அடி தோண்டிட்டேங்க, இன்னும் 2 ஃபீட்ஸ் தான் இருக்குது. 2 அடி பொறுமையோடு தோண்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவில்லை. கைகளை தட்டி வெக்கப்பட்டு போவதில்லை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உங்கள் அருகில் வந்து நிற்கப் போகிறார். கசந்து போன உங்கள் இருதயத்துக்கு மதுரமான ஒரு நற்செய்தி உண்டே. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தியோ, ஆண்டவிடத்தில் வந்த நற்செய்தியோ உலர்ந்து போன எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்றைக்கு இரவு மகிமையான தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்பார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும், உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரும். உங்களை காத்திருக்கல் வீண் போகாதே. உங்களை உயர்ந்த இடத்தில் வாய்ப்பார். கடைசியாக நித்திய வாழ்வை கொடுப்பாரா? வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 89வது சங்கீதம் 4வது வசனம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். உன்னோடு நின்றில்லடா, உன்னோடு நின்று விடவில்லை. தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கப் போகிறேன். மகிமையான தேவன் அதை செய்வார். நிச்சய நித்தியமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பரிசுத்தமான தேவனுடைய கரத்திலிருந்து உங்கள் வாழ்வு செழிக்கப் போகிறது. உங்கள் தாத்தா பாட்டியை போல அல்ல, உங்கள் அப்பா அம்மாவை போல அல்ல,
உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவாதி தேவன் செய்கிறார். சங்கீதம் 92:13 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆலய பிரகாரங்களில் ஒரு செழிப்பு. 2 Timothy 2:6 சொல்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனின் பங்கடைய வேண்டும். 1000 தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நிச்சய வாழ்வை கொடுக்கிறவர், உங்கள் ராஜாஸ்திரத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். 2 Thessalonians 1:6 சொல்கிறது, உங்களை உபத்திரப்படுத்தினருக்கு உபத்திரவ செய்யும், உபத்திரப்படுகிற உங்களுக்கோ பரிசுத்தவான்களோடு இழைப்பு சேர்ந்து இழைப்பார்கள். அந்நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தந்திருவார். அநியாயமாய் துன்புறுத்துகிறார்களோ, காரணமே இல்லாமல் பகைக்கிறார்களோ, முகாந்திரம் இல்லாமல் வேதனை அனுபவிக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரியவை, தூக்கி முதுகுக்கு பின்னால் எறிந்து போடுங்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை மற்றவர்கள் வெள்ளி செவ்வாய்க்கு போவது போல, மற்ற வெள்ளிக்கிழமை ஆராதிப்பது போல, நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம் உட்கார்ந்தோம் எழுப்பினோம் போய் சாப்பிட்டோம் தூங்கினோம் என்பது அல்ல. முகமுகமாக தேவனோடு பேசுவது. நான் பிரசங்கிக்கிற தேவன் ஏதோ கற்பனா சக்தி அல்ல, பேசும் தெய்வம். கைகளை தட்டி உயிருள்ள தேவன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், அகிலாண்டத்தையும் நிர்ணயித்து நடத்துகிற தேவாதி தேவன், மகிமையின் ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன். என் மகளே, அவர் உன்னை கைவிடவில்லை, அழுது அழுது செத்து போன்று விடமாட்டார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. பட்டு போன வேரிலிருந்து துளி தோன்றுவது போல முடிவு வாழ்க்கை துவங்கும். ஏர்போர்ட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறது? கை வச்சு கட்டுங்க பார்க்கலாம். த ரன்வேன்னு சொல்லுவாங்க, ஓடு பாதை, விமான ஓடுதளம், ஓடு விமான டேக் அப் ஆகிறோம், விமானம் புறப்படும் விதத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை வச்சு காட்டுங்க. உள்ளேருந்து பார்ப்பது வேற, வெளியிருந்து பார்ப்பது வேற. இந்த ரன்வேயில் ஓடும் பாருங்க, ஓடி அந்த பாதை முடிய போகும், முடிய போகுமா, செவரு போய் இடிக்கிறது மாதிரி வரும், அந்த முடிய போகிற இடத்துல டேக் அப் ஆகிடும். கைத்தட்டுங்களேன். வாழ்வு முடிந்தது என்று எண்ணுகிற உனக்குத்தான் உயரத்தில் பறக்கப் போகிறாய். கைகளை தட்டி முடிந்தது என்று விமானம் அப்படியே நின்று விடுவதில்லை, முட்டி மோதுவதில்லை, முடிந்தது என்று சொல்லும் பொழுது தொடங்குகிறது. கைகளை தட்டி, I am depressed brother, என் வாழ்வு கசந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று வந்திருக்கிற உங்களுக்கு அந்த முற்றுப்புள்ளி அடித்து ஒரு கமா போட்டு ஆண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை துவக்குகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா, சத்தமா, ஹாலேலூயா. வேதனை, துன்பம், விக்கினம், கிளேசம், மனம் பாரச்சின நிரம்ப உங்களுக்கு ஒரு நற்செய்து, தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறார். உங்கள் வாழ்வு மலரப்போகிறது. ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர். 1000 தலைமுறைக்கு. வீட்டுக்கு போங்கள், எல்லா இடத்துலையும் சொல்வேன், வீட்டை பாருங்கள், லைட்டை போட்டு ஒரு சுற்றி சுற்றி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்ன அந்த டிவி அங்கே இருந்ததா, இந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருந்ததா, அந்த கட்டில் அங்கே இருந்ததா, இந்த நகை நட்டை போட்டிருந்தீர்களா, இந்த புடவையை கட்டியிருந்தீர்களா, இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீர்களா, உங்கள் அப்பா அம்மா இப்படி சாப்பிட்டாங்களா, இப்படி ஒரு வீட்டில் அவங்க குடியிருந்தார்களே நினைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் ஆண்டு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று. கைகளை தட்டி, குருவி கூட்டுக்கு குச்சி சேர்க்கறது போல் உங்களை ஆசீர்வதித்து வரவில்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உங்களை அப்பா அம்மா அனுபவிக்காத உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அதே போலதான் உங்களுக்கு பின்வரும் சந்ததியில் தேவன் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எனவே உங்கள் அப்பா அம்மா எந்த இடத்துல ஜெபம் பண்ணினாங்களோ, எந்த இடத்துல முழங்கால் போட்டாங்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் பிள்ளைகளை ஆசீர்வாதம் சொன்னார்களோ, அந்த இடத்துல இன்னைக்கு போய் ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதே இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் முற்புதாக்களின் ஜபத்தை கேட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தீர் ஐயா. கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 சொல்கிறது, அங்கே வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து திரளான ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள். திவ்ய வாசனாகி யோவான் மூப்பரில் ஒருவனை பார்த்து கேட்கிறான், என் ஆண்டவனே இவர்களெல்லாம் யார்? இவர்களா இந்தியாவில்? இவர் தான் அம்பானி, முகேஷ் அம்பானி. அமெரிக்காவில் பில்கேட்ஸ் இவர்கள் அதல்ல. இவர்கள் இந்தியாவில் பெரிய ஊழியம் செய்தவர்கள். சபைக்கு 15,000 பேர் வருவார்கள். ஃபுல்லி ஏர் கண்டிஷன் சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கு. இவர் தான் அமெரிக்காவில் பெரிய ஊழியர், கோடி கோடி மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னவர். இவர்கள் அங்கே அப்படி செழிப்பா இருந்தவர்கள் என்று சொன்னானா? அவர் பிரதர், அவர் சிஸ்டர். அவன் சொன்னான், இவர்கள் எல்லாம் பூமியிலே மிகுந்த உபத்திரப்பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள், வாழ்க்கை அன்றாட வாழ்வையே நரகமாய் அனுபவித்தவர்கள், என் நாமத்திற்காக மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்படியா, இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரவும் பகலும் தேவனுடைய முகத்தை, இன்ப முகத்தை தரிசிப்பார்கள். கைகளை தட்டி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் கொண்டு, வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், ஆற்றுக்கரையில் நடக்கிறவர்கள், அங்கே இருக்கிறவர்கள், இங்கே இருக்குன்னு சொன்னவர், இங்கே இவர்களுக்கு என்ன கேட்டகிரியா? உங்களை மாறி என்னை மாறி கஷ்டத்தில் போனவர்களுக்கு என்ன கேட்டகிரியா? இரவும் பகலுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு அவர்களை கொண்டு போய் ஆண்டவர் நடத்துவாராம். மட்டுமல்ல, 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரம், தன் கரத்தை நீட்டி உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பாராம். கைகளை தட்டி, நான் எங்கே போனாலும் நிறைய பேர் என்னோட போட்டோ எடுத்துக்கிற விரும்புவாங்க. அண்ணே அங்கிள் ஒரு போட்டோ, ஒரு செல்ஃபி. இப்போ செல்ஃபியா? அந்த காலத்தில் நான் வந்து கேரளாவில் அங்கேயே படித்தேன், அங்கேயே குடியிருந்தோம். எங்கள் காலேஜிலேயே நான் தான் ரொம்ப மட்டமான அசிங்கமான ஆள் பாருங்க. எல்லாரும் அப்படி ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்னுடைய ரூம்மேட் ஈரான் நாட்டை சேர்ந்தவன், அதனால நான் ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டுருவேன். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டராக வேறு இருந்தேன், 7 இயர்ஸ் டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ். அது மேக்கப் நேச்சராக வரும்ல, மேக்கப் போட்டு வருவேன். 5 பேர் அடி உங்கள் ஹாஸ்டல்லும் கிளாஸ் ரூமும் ஒரே கேம்பஸுக்குள்ளே தான், இங்கேருந்து ஓடிடலாம். ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போவேன். கமலஹாசன் தான் அந்த காலத்தில் எனக்கு ரோல் மாடல். அவர் எல்லாம் ட்ரெஸ் போடுறத போடுவேன். என்ன செஞ்சேன், என்னை எல்லாரும் பார்க்கணும், என்னை ரசிக்கணும், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஒருத்தன் கூட சொன்னதில்லை. டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டுடியோ உள்ள கொண்டு போய் வாசலில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வைக்க சொன்னேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அஞ்சனா, இந்த போட்டோ வச்சா ஸ்டுடியோ ஓடாதியா? நான் இல்லை, வைங்க சார். அண்ணன் வைங்க அண்ணா, என்ன 30 ரூபீஸ் மாதம் வாடகை கொடுத்தா வைக்கிறேன். அவன் வாசலில் வைக்கிறதுக்கு 30 ரூபா வாடகை. 1980, 1981, 1982 வச்சுட்டான். 28ஆம் தேதி வரையுமே ஃபோன் பண்ணுவான், ரூபாய் கொடுக்குறியா போட்டோத்துக்கு தூரறியவாம்மா, வாடகை கொடுக்குறியா தூக்கி ஃபோட்டோவை தூக்கி தூடையவானே, என்னடா இவ்வளவு மேக்கப் பண்ணியிருக்கோம், ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். முடிஞ்சது, கதையெல்லாம் முடிஞ்சு. 1984 April 5 25ஆம் நாள் இயேசுவனை சந்தித்தார். எல்லாத்தையும் சுட்டு எரிஞ்சிட்டு ஆண்டோட ஊழியத்துக்கு வந்தேன். 12 நாட்கள் உபாசத்தில் கிடப்பேன், மாதத்தில் 12 நாட்கள். எலும்பும் தோலுமானேன், 32 கிலோ தான் இருப்பேன், ஸ்கெல்டன் மாதிரி இருப்பேன். இந்த கண்ணமெல்லாம் ஒட்டி போய்விடும், பார்க்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரியே இருப்பேன். பிரசங்கம் பண்ணும் கூட போய் நிற்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு 2 பாஸ்ட் பிடிச்சிக்கணும், அப்படி காற்றுல அடித்த மாதிரி இருக்கும் பார்த்துங்க. ஆனால் காரை விட்டு இறங்கி மேடைக்கு வரும்போது 10 கேமரா டிக் 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 டிக்னு அடிப்பான், பிரசங்கம் பண்ணும்போது அடிப்பான். எனக்கா மேக்கப் போட்டோம், அவ்வளோ அழகழகா ட்ரெஸ் போட்டோம், 1 ரூபாயே போட்டோ எடுக்கலை. ஃபோட்டோவை வச்சு 30 ரூபா வாடகை வாங்குறான். இப்படி அலங்கோலமாக இருக்கிறோம், நம்மளை எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க? ரூமில் போய் நினச்சி பார்த்து எப்படிப்பா இப்படி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன எடுக்கலை, என்னோட ஒரு வர்றாரு, அவர் நாமத்தில் நான் வருகிறதுனால அந்த டெஸ்டினேஷனை வச்சு எடுக்கிறான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கழுத கர்த்தரை சுமந்துட்டு வர்றதுனால, இந்த கழுதையோட அழகில்ல, என் மேல் இருக்கிற ரொம்ப அழகானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ என்னை பார்த்து என் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர், அங்கிள் அண்ணன் ப்ளீஸ்ன்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு இது டயர்டாயிரும் பார்த்துக்கோங்க. நாம் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறதையே இவ்வளோ ஃபேமஸாக சொல்லிட்டோம்னா, கர்த்தர் கையை நீட்டு கண்ணீரை துடைக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? கையை சட்டுங்களேன் வீடு விடாமல் மாட்டி வைப்பீங்களே. ஆண்டவர் நானும் ஒன்றா இருக்கிறேங்க, ஆண்டவர் நானும் வரைக்கும் அவரே கையை நீட்டு கண்ணீரை துடைச்சிட்டாருங்கண்ணா, எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. வே சந்தியாகு ஐயர் என்ற பக்தன் பாடிய பழம்பெரும் கீர்த்தனை. பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை சோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய நெய்யழைத்து அன்பின் சீச நாக செய்யும் தேவனே. நான் உமதண்ட காலை எழுந்து கர்த்தாவே
உம்மை போற்றுவே. இஸ்ரவேல் உந்தன் வீடாய் என்றுயர்கள் நாட்டுவேனே. இஸ்ரவேல் உந்தன் வீடாய் என்றுயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்ப வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உம்மதழ் இன்னும் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோம். வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும். வானமண்டலங்கடந்து காலத்திலும் நான் மறுவி உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டில் இன்னும் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய போரமாக வன்சிலுவை மீதில் நான் மாவலிய வன்சிலுவை மீதில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்றை சேர்வேன். தேவனே நான் உம்மதண்டையில் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கே சேர்வதே ஆவல் பூமியில். எத்தனை மகிழ்ச்சி! பறச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் முதண்டை. அருமையாக என்னை அழைத்து அன்பின் சீடனாக மாறச்சி கைகளை தட்டி ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறவர் பரலோக தேவன். முடிவு பரிந்தும் ஸ்திரப்படுத்துவார், இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நித்திய நித்தியமாக உங்கள் வாழ்வை ஸ்திரப்படுத்துவார். அசையாமல் இருப்பீர்கள். எத்தனை சந்தோஷம்! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க! ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பிழை துடைக்க போகிறார். அப்படி எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, எங்கள் மச்சில் வாரம் கண்ணீரை துடைக்கிற இறைவன் நீர். நம்மிடத்தில் நெருங்கி சேர விரும்புகிற யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, மற்றவோடு பேசக்கூடாது. அஞ்சே ஐந்து நிமிடம், ஐந்து நிமிடத்தில் ஜெபித்து முடிக்கப் போகிறேன். சிறு குழந்தையை போல மாறுங்கள். அப்பான்னு சொல்லுங்க, அப்பா ஏசையா எங்கள் மச்சையில் வாரும். எத்தனை சந்தோஷம்! என்னுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி, நன்றி அப்பா. ஹாலலூயா சொல்லுங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா.
நன்றி 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 சுவாமி தாஸ் தேவனுடைய வல்லமை உங்களை சொடுகிறது. வின்சென்ட் தேவனுடைய வல்லமை இழந்து திரும்பி உங்களுக்கு தருகிறது. அற்புத பரிமளம் தேவனுடைய மகிமை உங்கள் வயிற்று பகுதியில் இருக்க பலவீனத்தை தொட்டு சோங்கெடுக்கிறது. நன்றி சகுந்தலா, தேவன் உங்கள் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க சகுந்தலா, தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலையாக்குகிறது. நன்றி. கைகளை சாட்டி கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்க. நன்றி மட்டும் சொல்லுங்கள். இயேசு உங்கள் மத்தியில் உலாவுவதை பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இந்த மைதானம் முழுது நிரம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா. எத்தனை வாழ்க்கை கசப்பு இருக்கிறதோ அது மதுரமாய் மாறப்போகிறது. ஐயா எத்தனை நாட்களுக்கு தலையணையை கண்ணை நினைத்துக் கொண்டிருப்பேன், இயேசுவின் கண்ணீரை போல துடைப்பாரா? எங்களை முடிவு பரியந்தம் கைவிடாத தேவனை நம்பி வந்திருக்கிறோம். இயேசுவின் வல்லமை எங்கள் குடும்பத்தை நிரப்புமா? எத்தனை நாட்களுக்கு நரகம் போல இருக்குது பிரதர், I am depressed. எங்கள் வீடு நரகம் போலவே இருக்கிறது. இயேசு என்னை சுடுவாரா? இயேசுவின் வல்லமை இறங்குமா? எத்தனை மக்கள் இப்பொழுது காத்திருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுங்களை தொடுவதை பார்க்க போகிறீர்கள். உங்கள் வீட்டுக்குள் தேவ பிரசனம் இறங்க போகிறது. நன்றி நன்றி. இயேசுவின் பிரசனம் ஒவ்வொரு வீட்டுக்குள் இறங்கட்டும். என் பிள்ளைகள் யாரெல்லாம் இப்பொழுது உண்மை அழைக்கிறார்களோ, மன கதவை திறந்து யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, அர்ச்சனை இருதயத்துக்குள்ளும் நீர் கடந்து சென்று சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து விடும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமர்ந்து விடும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அமர்ந்து விடும். வேலை இல்லை, கண்ணீர், ஐயோ என் கௌரவம் போகிறது, துடிக்கிற ஒவ்வொரு வாழ்வுக்கும் நீர் பிரசன்னம் இறங்கட்டும். வியாதியின் சீற்றத்தினால் கொடூரத்தினால் புலம்புகிற ஒவ்வொரு வியாதியின் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். மாய மந்திர சக்திகள் போராட்டங்கள், ஐயோ ஒரு நாள் சந்தோஷம், பத்து நாட்களுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று புலம்புகிற ஒவ்வொரு சரத்திலும் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். பொல்லாத ஆவிகளே, சபிக்கப்பட்ட வல்லமைகளே, பிசாசின் ஆவிகளே, அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. கட்டளை கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாக்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஒவ்வொரு சரத்திலும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டாடுங்க. நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றி சுரேஷ், தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறது. நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நேற்று கூட்டத்துக்கு வரல ஒரு அன்பு சகோதரி, இன்றைக்கு தான் வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை கடந்த 2 ஆண்டுகள் 5 மாதங்களாக உங்கள் வாழ்வுக்கு அசைந்து உங்கள் சரத்திலே மார்பு பகுதியிலே பலவீனம், உங்கள் சரத்திலும் பலவீனம், குடும்பம் நரகம் போல இருக்கிறது பிரதர், இயேசுவை தொடுவார் என்று வந்திருக்கிறீர்கள். விரும்பினால் என் அருகில் வரலாம். இயேசு இப்படி உங்களை தொடப்போகிறார். தேவனுடைய வல்லமை இப்படி உங்களை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. உங்கள் கட்டிகளை இயேசு இப்பொழுது தொடப்போகிறார். நான் ஜெபிக்கிறேன், கவனிங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. இயேசு இப்பொழுது உங்களை தொடப்போகிறார். தேவனுடைய வல்லமை இந்த கட்டிகளை அழித்து இப்பொழுது பெருமூட சுகத்தை கொடுக்க போகிறது. இடது கையை தூக்கி பிடிச்சுக்கங்க, வலது கையை இந்த கட்டி இருக்கிற இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வல்லமை உங்களை தொட போகிறது. அற்புத இடது கையை நல்லா தூக்கி பிடிச்சுக்கங்க, வலது கையை உங்கள் கட்டி இருக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபித்து முடித்த உடனே பரிசோதனை செய்து விட்டு மேடைக்கு ஓட்டமாய் வந்து விடுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். ஜீசஸ் நேம், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் இந்த கட்டிகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த சபிக்கப்பட்ட கட்டிகள் மீது, பழுதடைந்த சரத்தில் மீது, இல்லாத பிசாசின் கட்டிகள் மீது, திரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியேறுங்க. கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவை நிற்று சென்ற இயேசு கிறிஸ்து மீது சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. கைகளை சுற்றி இயேசு உங்களை சுற்றிருக்கிறார். ஒரு கட்டிகள் மறைகிறது 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 மறைகிறது. அந்த இடத்தை விட்டு காணாமல் போகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். கைகளை தட்டி இப்ப உங்க கட்டிகளை பரிசோதனை செய்யுங்க. சீக்கிரம் சீக்கிரம் பரிசோதனை செய்து பாருங்க. பிரதர், எனக்கு மாற்றம் வந்திருக்குது, சுருங்கி இருக்குது, காணாம போயிடுச்சு. பிரதர், இயேசுவின் வல்லமையின் சிரத்தில் இறங்கியதை வச்சு நான் மேடைக்கு ஓடி வாங்க. சீக்கிரம் செக் பண்ணிட்டு சீக்கிரமாய் வாருங்க, பரிசோதனை செய்யுங்க. இப்ப எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, சரீரத்திலே ஆண்டவரை தொட்டிருக்கிறான்னு சொன்னா மேடைக்கு வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள். இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது, நான் பார்த்தேன், தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் பாய்ந்திருக்கிறது. சீக்கிரம் வாங்க, வெக்கப்பட வேண்டாம், சீக்கிரமாக செக் பண்ணிட்டு வந்துருங்க. பரிசோதனை செய்யுங்கள், பரிசோதனை செய்யுங்கள். எனக்கு இப்ப காணையா, எனக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னா என் மேடைக்கு அருகில் சீக்கிரமாய் வரலாம். கேட்டு அழைச்சிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கவங்க மாற்றம் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டு அழைச்சிட்டு வாங்க. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உங்கள் சரீரத்தை தொட்டிருக்கிறது. அற்புத சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவுடைய வல்லமை இருக்குது. கால் நடக்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், முழங்கால் படியிட முடியாதவர்கள், கை உயர்த்துங்கள். சீக்கிரம் அப்படி முன்னாடி வந்துடுறீங்களா? முன்னாடி வந்து கீழே நில்லுங்க. சீக்கிரம் வாங்க, வந்துருங்க. கால் முடியாதவர்களை பக்கத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். இயேசு இப்படி தொட போற, முன்னாடி வந்து கீழே நின்னுக்கங்க. தேங்க் யூ ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. கால் முடியாதவங்க முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. கால் முடியாதவர்கள், மடக்க முடியாதவர்கள், முழங்கால் போட முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் முன்னாடி வாங்க. அவங்களுக்கு சுத்தமா முடியாட்டி பக்கத்துக்கு உதவி செய்து அவர்களை அழைத்துட்டு வாருங்க. கையை பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. தேங்க் யூ ஜீசஸ் நேம், hallelujah. Holy Spirit of God, praise the Lord. Thank you Jesus. Sikram Sikram Yesu vallamai ipdi irangi vara pogirade, katchanungalai thoda pogirar. Thank you Jesus, wonderful Jesus. Thank you Lord. இப்ப நான் ஜெபிக்க போறேன். உதவி செய்யறதுக்கு ரெண்டு மூணு சகோதரிங்க வாங்க. உதவி செய்யறதுக்கு ரெண்டு மூணு சகோதரிங்க வாங்க. அவங்க மயங்கி எதுவும் கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்படியே பிடித்து படுக்க வச்சிருங்க. இந்த வயர்லாம் இருக்குது பார்த்து, மயங்கி கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்படியே படுக்க வச்சிருங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உங்கள் கால்களில் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரப்போறது. தேங்க் யூ ஜீசஸ். நான் இப்ப ஜெபிக்க போறேன், ஜெபிக்கலாமா? சுகமான அப்படி நின்னுக்கங்க. நான் ஜெபிக்க போறேன். யாராவது மயங்கி விழுந்தாங்கன்னா அப்படியே பிடிச்சு கீழே படுக்க வச்சிருங்க. ஜெபனும் இயேசு உங்கள் கால்களை தொடப்போகிறார். பிரார்த்தனை செய்வோம். ஜீசஸ் நேம், அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொல்லி சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் கால்கள் முடியாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பழுதடைந்த கால்கள் மீது, பிசாசின் வல்லமை மீது, நொண்டி கால்கள் மீது துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலர் சுகமளிக்கும் வல்லமை செல்வதாக. சுகமளிக்கும் வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது. இப்ப உங்க கால்களை பரிசோதனை செய்யுங்க. மடக்கி பாருங்க, மடக்க முடியாம காலை மடக்கி பாருங்க, மடக்கி பாருங்க. முழங்கால் பொடி போட்டு பாருங்க, முழங்கால் நின்று பாருங்க. ஐயா எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க, ஐயா மாற்றம் இருக்குது, ஏசப்பானே தொட்டிருக்கிறேன்னா அப்படியே செக் பண்ணிட்டு மேடைக்கு ஓடி வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா இருக்குதுன்னா மேடைக்கு ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, மேடைக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா, சூப்பர். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா. நல்லா ஆயிடுச்சம்மா, வாங்க வாங்க, கூட்டிட்டு வாங்க. ரெண்டு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வாங்களே, சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு ரெண்டு பேர் வாங்க. Thank you Jesus name, Holy Spirit of God. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. சொல்லுங்க சிஸ்டர், என்ன பிரச்சனை, இப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் பவனி மேரி. தம்பி நான் சொல்லுங்க. நான் காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன்.
அப்பொழுது என்னுடைய கால்கள் வந்து இந்த ரைடு போகும்போது ஆத்து கடையில் வந்து மோதிட்டேன். அப்படியாக வந்து எனக்கு வந்து காலில் ரொம்ப வலியாக இருக்கும், முட்டி போட முடியாது, எப்போ பார்த்தாலும் வலி, வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு காலில். இப்போ ஜபம் பண்ண பின்னாடி நான் முட்டி போட சொல்லும் போது நல்லா முட்டி போட்டேன். கடவுள் எனக்கு வந்து சுகத்தை கொடுத்துருக்கிறார். சுகத்தை கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க, இன்ஸ்பெக்டராக பணிபரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அப்படியே கால்களில் இயேசு தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி நான் இப்போ எனக்கு ரொம்ப முட்டி வலி, மடக்கி உட்கார முடியாது. உட்கார முடியாது. எவ்வளவு நாளாம்மா? ஒரு 4 மாசம் வருஷமாக இருக்கு. வருஷமா? வருஷமா இருக்கு. சரி. எனக்கு மடக்கி உட்கார்ந்து சாப்பிட முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி. நீட்டின் தான் செய்வேன். இப்போ கடவுள் சுகத்தை கொடுத்தாரு எனக்கு. இப்போ உட்கார முடியும். நீங்க உட்காருங்கம்மா, நான் பார்த்தேன். நீ உட்கார்ந்து பார்த்துங்க. கீழே எங்க சம்பளம் கால் போட்டு உட்காருங்க. அப்படி போடு, கைகளை தட்டி எழும்புங்க. அம்மா எழும்புங்க. 4 வருஷமா இப்படி உட்கார முடியாது. இல்லங்க, இன்னைக்கு தான் உட்கார்றீங்க. உங்க பேர் என்னம்மா? கஸ்தூரி. கஸ்தூரி அம்மாவை இயேசு தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி. காலில் அதிகமா இருந்தது. நீங்க ஜெபிக்கும் போது எழுந்து நிக்க முடியாது, சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். சரி. அப்புறம் லாஸ்ட் ஜெபிக்கும் போது எழுந்து நின்னேன். எழுந்து நிக்க முடியாது, உட்கார்ந்து இருந்த சேர்ல. முன்னாடி எழுந்து நிக்க முடியாது. இங்க ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். திருமணமாகி ஏறக்குறைய 5 ஆண்டுகள் 9 மாதங்களுக்கு மேலாகிறது. பல போராட்டங்கள், வாழ்வதா சாவதா கசப்பு, மனம் உடைந்து வந்திருக்கிறீர்கள். என் வாழ்வில் என்ன முடிவெடுக்க வேண்டும் தெரியல அங்கிள். இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரா என்று விரும்பினால் வரலாம். இயேசு வல்லமை உள்ள கரம். ஏறக்குறைய கடந்த 6 ஆண்டுகளா நீ போராடி கொண்டிருக்கிறான். விரும்பினால் என் அருகில் வாருங்கள். இயேசு வல்லமை உங்கள் குடும்பத்தை வாங்க. ஜீசஸ் நேம். ஓடி வாங்க, ஓடி வாங்க, கூட வாங்க, ஒரு சிஸ்டர் வாங்க, ஹெல்ப்புக்கு வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? 5 ஆண்டுகள் 9 மாதம் ஏறக்குறைய 6 ஆண்டுகள் திருமணமான நாளிலிருந்து கசப்பு வாழ்வில் போராட்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறது. என்ன செய்யணும் தெரியல பிரதர். ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறான்னு தெரியல. என்ன 3 முறை நீங்கள் தற்கொலை செய்து செத்து போடலான்னு நினச்சிங்க. 2017 அக்டோபர் 14 2018 மே 9 இந்த 2019 ஜனவரி 27 உங்கள் வாழ்வு கசந்து வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று எல்லாரும் கைவிடப்பட்ட அவமான சின்னமாய் வாழ்வு கசந்து என் வாழ்வு என்ன நடக்குமோ என்று புலம்பி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாய்ந்தது நடக்காது. வருகிற ஜூலை 11 தேவன் 2 அதிசயங்களை செய்து நீ கண்ணீர் வடிச்சு அதே இடத்தில் தண்ணீரை துடைச்சு உன் தலையை உயர்த்துவார். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். சரண்யா, அன்பு சகோதரி, நான் சொல்வது உண்மைதானம்மா? பொய்யலையே? தட்ஸ் ரைட். கைகளை சாட்டி சத்ருவின் வல்லமை நீங்கி போகட்டும். இந்த குடும்பத்தை கெடுக்கிற சத்ருவை கட்டி காம் அவுட் டெலிவர் நேம் ஆஃப் ஜீசஸ். ஆசீர்வாதத்தின் பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தங்கச்சி சரண்யா, என்ன பாத்துருக்கீங்களா? அந்த பக்கம் திரும்ப. இல்ல. பேசிருக்கீங்களாம்மா? இல்ல. அப்ப உங்க விஷயத்தை யார் எனக்கு சொல்லிருப்பா? ஏசப்பா தான் சொல்லிருப்பாரு. அப்ப விடுதலை வந்துருமா? கண்டிப்பா. இனி மோசமான முடிவுக்கு எல்லாம் போக கூடாது. கைய தட்டுங்களேன். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய பேர் விமல் வின்சென்ட். சாதாரண ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பம் தான் எனமே. எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு தெரியும், நான் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா ஆசைப்பட்டபடி நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பி ஃபார்மசி படித்தேன். படித்து முடித்த பிறகு கூட
எனக்கு நிரந்தரமாக ஒரு 1 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமான ஒரு வேலையில் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நான் நின்றிருக்கிறேன். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு பதில் இதுவரையிலும் எனக்கு கிடைத்ததே இல்லை. 1 ஆண்டுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுத்து போனேன். இருந்தபோதிலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நேற்று தினத்தில் நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் அங்குள் மூலமாக எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன், 2 முறை வேலை இழந்தீர்கள். இப்பொழுது குடும்பத்தில் சமாதானமே இல்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு அடைக்கப்பட்டது போல வாசல் குழம்பி போய் வந்திருக்கிறீர்கள். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வு கசந்து அங்கும் இங்கும் பறக்கிற கூட்டை விட்டு பறக்கிற குருவியை போல் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விரும்பினால் என் அருகில் வரலாம். எதை எடுத்தாலும் சொல்வி, அடைக்கப்பட்ட கதவை போல எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருச்சு. அங்கிள் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். சொந்த குடும்பம் மற்றவர்களுக்கு மத்தியில் அவமான சின்னமாய் நிற்கிறேன். 2018 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை 8:25 வாழ்வியோட சாவது கூட நல்லது. இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை புலம்பி தவித்த ஆண்டவர் எனக்கு என்ன வாசலை திறக்க போகிறார்? நன்மையை வாங்கினவர்களா எனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களே, நம்பினவர்களா மோசம் போய்விட்ட மோசம் போக்கினார்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அன்பு தம்பி விமல், இதுவரை உங்கள் வாழ்வு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இன்னும் 3 மாதம் 17 நாட்களுக்குள் இயேசு ஒரு வாசலை திறப்பார். உங்கள் சுக வாழ்வு மறுபடியும் துளிர்க்கும். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திற்கு கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். தம்பி நான் சொல்வது உண்மைதானே? என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து நான் செத்து கொடு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைத்த நாட்கள் உண்டு கண்ணீரோடு. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு நிரந்தரமான வேலையை இப்பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டில் ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். உயிர் உள்ளவரையும் ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுகிறேன். என்னுடைய எண்ணுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசிருக்கீங்களா? இல்லை பேசுங்கள். உங்கள் விஷயத்தை யார் எனக்கு சொல்லியிருப்பா? கடவுள் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அப்போ விடுதலையும் வந்தாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறார். நேற்று அழுது கொண்டே ஓடி வந்தார். இயேசு தொட்டால் அப்படித்தான் கைகளை தட்டி. காட் பிளஸ். சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை முழுகுள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுகுள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை.
ஆராதனை ஆராதனை இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்? இயேசுவை இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்கிற வலதுகை உயர்த்தி காண்பீர்கள். நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களை நீக்கி, என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன், சுத்திகரிக்கும் என்று நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே இரட்சகர், நீரே தேவன், நீரே தேவன், வேறொரு இல்லை, வேறொரு இல்லை, நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள், நீர் என்னை ஏற்றுக்கொள், இன்று முதல் பிள்ளையாக வாழ்வே, முதல் முதல் பிள்ளை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஆமென் பிதாவே. நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், துன்மார்க்கன் ஒருவன் துளாதிருந்து ஓடுகிறான், நீதி மானோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பானான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வியாதி இருக்கிற இடத்துல வலது கை வைங்கள், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகனே, இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் வியாதி உள்ள இடத்தில் வலது கை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் மேல் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அமேன் சிலிட்டு இயேசுக்கு வரைச்சு சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. Tell him the name of Jesus right now. Yesu Christ naamathil pidave. Amen. Yesu ungalai thottirukkar. ஐயா, இந்த ரெண்டாம் நாள் குடிச்சுக்கு வந்து இயேசு என் பேரை சொல்லி எழுத்த வியாதியை தொற்றா சுகமாக்கின சொல்ல வலது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு புது ஆட்களை அழைச்சிட்டு வந்தீங்க, கை வைத்து காட்டுங்க. உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டு நேத்தே வாக்கு கொடுத்தார்ல, எத்தனை பேர் கூட்டு வந்தீங்க, கை வைத்து காட்டுங்க. அன்பு ரட்சகனே, நீ சொன்ன வார்த்தையை, உமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி என் பிள்ளைகள் ஆட்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆச்சும வரத்தோடு உங்கள் சிறப்பை மாற்றுவேன் என்று சொன்னதே, அதேபடி என் பிள்ளைகள் சிறப்பு மாறட்டும். அழைத்து வந்தவர்கள் என்ன விண்ணப்பத்தோடு வந்தார்களோ அதையும் கொடுத்து அனுப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாளைக்கு கடன் பார்த்தில் சிக்கியிருக்கிற மக்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுவேன். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக விசேஷ விதமாய் சகல நோய்களுக்காகவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். நாளைக்கு எத்தனை பேர் ஒரு குடும்பத்தை ஒரு புதிய ஆட்களை அழைச்சிட்டு வருவீங்க, கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கை தெரியணும், சீக்கிரம் சீக்கிரம் நல்லா கை தெரியுது மாதிரி. கர்த்தர் சொல்லுகிறாரு, பல நாட்கள் நீங்கள் காத்திருந்த நற்செய்தி கர்த்தர் நாளைக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு கைகளை தட்டி நான் ஜெபித்து முடிக்கலாம். தயவு செய்து எழுமையின் கொள்ளுங்கள். நான் இங்கே தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்கனால முதல் பாட்டும் தெலுங்கு பாடினேன், தப்பு நிறைய இருந்திருக்கும். அடுத்து இப்போ ஒரு தெலுங்கு பாட்டில் பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆயினேயாலோக்ஷன ஸ்நேகிச்சுடு சகாயிடு, ஆயினேயாலோக்ஷன ஸ்நேகிச்சுடு சகாயிடு, ஆயினே நன்ன பிஞ்சு பிராண பொண்ணு
இயேசுடைய அருள்வம் இயேசையே, நாக்கு சர்வம் இயேசையே. ியோதும் தன்றியோ வந்து ஊசியை தோடு, தள்ளியோ தன்றியோ வந்து ஊசியடு, சந்தோஷமும் சஸ்த மேலும் சம்பூர்ண பாக்கியமும் சர்வம் ஏசையே, நாக்கு சர்வம் இயேசையே. சிங்காலம் தாதருணா கண்டிலோ நீ ஜொலியோன்ன, சிங்காலம் தாதருணா கண்டிலோ நீ ஜொலியோ, கஷ்டவியாதி பண கலந்து செந்தலும் ஔஷதம் சர்வம் இயேசையே, நாக்கு சர்வம் இயேசையே. போக்கலந்து நாக்கு போத குப்பியந்தியோக்கலந்து நாக்கு போலகுப்பியந்தியோ, அதரஞ்சு நாக்கு பிரியாம் சர்வம் ஏசையே, நாக்கு சர்வம் ஆஸ்தியு சம்பாதனா ஆபரணமு நாயனே, நமச்சூடு பிரிய மத்திய பதியு சர்வம் ஏசையே, நாக்கு சர்வம் ஏசையே. ரோமைந்தே நாசுவமுடன் தரணிலோ கமுலே சர்வம் ஏசையே, நாக்கு சர்வம் ஏசையே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் பி. டென்சிங் டேனியல், இயேசு மரவார், 7B சமாதான நகர், 2வது தெரு, விலாங்குடி, மதுரை, 625018, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண் 0452226693318, கைபேசி எண் 9842161318 மற்றும் 9344400. Our address in English:
Brother P. Densing Daniel, Jesus Never Forgets, Number 7B, Samadana Nagar, 2nd Street, Vilangudi, Madurai, 625-018, Tamil Nadu, South India. Our telephone numbers 0452-266-9318, Mobile 98421-61318 and 93440-06580. Our website JesusNeverForgets.org, email DensingDaniel@gmail.com, JesusNeverForgets@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.